ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சனிப்பயிற்சி பலன்களை பார்க்காத நண்பர்கள் சனிப்பயிற்சி பலன்களை மிகவும் துல்லியமாகவும் விரிவாகவும் விட்டுள்ளோம். பார்க்காத நண்பர்கள் சனிப்பயிற்சி பலன்களை பார்த்து பலனடையுங்கள். இப்பொழுது பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம். மகர ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசியிலே 13ஆம் தேதி வரை எட்டுக்கூடிய சூரிய பகவான் இருக்கின்றார். 7ஆம் தேதிக்கு பிறகு 6-9 கூடிய புதனும் சேர்வார். ஆக ஆரம்பத்திலே 13ஆம் தேதி வரை புதனாதித்ய யோகம் ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிநாதன் ரெண்டிலே ஆட்சி பெற்றும் உங்களுடைய ராசிக்கு 5-10 கூடிய முழு யோகாதிபதியான சுக்கர பகவானுடன் சேர்ந்திருக்கின்றார். ஆக ராசியிலே அஷ்டமாதிபதி இருந்தாலும் உடன் 7ஆம் தேதிக்கு பிறகு பாக்யாதிபதியான புதனும் ராசிநாதன் ஆட்சி பெற்றும் உடன் சுக்கரன் இருப்பதினால் 1ஆம் வீட்டு பலன் இந்த மாதம் மிக மிக அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் 13ஆம் தேதி வரை எட்டுக்குடவர் இருப்பதினால் ஒரு சில தங்கு தடைகள், உடல் உபாதைகள், தந்தையால் ஒரு சில சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அந்த விஷயத்தை நீங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் மிக மிக வலிமையாக இருப்பதினாலும் யோகாதிபதி சுக்கரன் 15ஆம் தேதி உடன் இருப்பதினால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர்புகழ், செயல்பாடு, வெற்றி, செல்வம், செல்வாக்குக்கு எந்த விதமான குறைபாடு வராது. 13ஆம் தேதி வரை ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. 13ஆம் தேதிக்கு பிறகு அவர் 2ஆம் தேதியிலே சேர்வார். 2ஆம் தேதியிலே சேர்ந்தாலும் அதற்குண்டான செயல்பாடுகள், வாக்குஸ்தானத்தில் அவர் இருப்பதனால் சொல்லிலும் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதற்கு அடிப்படை காரணமே உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் தேதியிலே ஆட்சி பெற்றிருப்பது மிக மிக முக்கியமாக காரணமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் 2ஆம் தேதியிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார். உடன் 5-10 கூடிய சுக்கர பகவானும் 15ஆம் தேதி வரை இருப்பதினால் 2ஆம் வீடு மிக பெரிய அளவிலே பலமடைகின்றது. 2ஆம் வீட்டிற்கு காரகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் 3ஆம் தேதியிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் 2ஆம் வீடு அற்புதமான பலம் அடைவதனால் உங்களுடைய செல்வாக்கு தனவளம், பணவளம், பணவரவு என்று அற்புதமாக இருக்கும். கூடுமான அளவு கடந்த காலத்தில் இருந்த பொருளாதார தங்குதடைகளை உங்களை விட்டு மேலேயே மெதுவாக செல்ல ஆரம்பிக்கும். கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை நீங்கள் படிப்படியாக அடைத்து விடலாம். ஒரு சிலருக்கு யோகமான தசாபுத்தி நடந்தால் 2ஆம் வீட்டாதிபதி 2ஆம் தேதியிலே இருப்பதினாலும், குறிப்பாக 15ஆம் தேதி வரை சுக்கர பகவான் சாதகமாக இருப்பதினாலும், அவர் 15ஆம் தேதிக்கு பிறகும் அவர் 3ஆம் தேதியிலே உச்சம் அடைவதனால் மிகப்பெரிய பொருளாதார வரவும் தனவரவும் அதிர்ஷ்டம் பலருக்கு சூழ்ந்து கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் செல்லலாம். எண்ணிய எண்ணங்கள் ஈடாயிரும். உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தனவரமும் பூர்ணமாக இருப்பதினால் பலவிதமான விருந்து விசேஷங்களுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். நண்பருடைய பேராதரவு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதன் மூலம் பலவிதமான நன்மைகளும் உருவாவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் குரு பகவான். அவர் 3ஆம் தேதியிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார். 3ஆம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினாலும், சகோதரக்காரர்கள் செவ்வாயும் 5ஆம் தேதியிலே இருப்பதினாலும் இளைய சகோதர சகோதரர் மூலமாக முழு ஒற்றுமை ஏற்படும். அவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். நண்பருடைய ஆதரவு கிடைக்கும். பயணங்களும் உண்டாகும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். பயணங்களும் உண்டாகும். அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாக ஆகும். துணிவே துணை என்பது போல கடந்த காலத்தில் தயங்கி இருந்த விஷயங்களெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் துணிந்து செயல்பட்டு அதற்குண்டான வெற்றியை நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள். முயற்சி திருவினையாக்கும் என்பது இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாக்கு பலிக்கும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் 5ஆம் தேதியிலே இருக்கின்றார். 4ஆம் தேதியிலே ராகுகேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார். 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் தேதியிலே இருப்பதினாலும் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் ஆரம்பத்திலே 2ஆம் தேதியிலும் பிறகும் அவர் உச்சமடைவதனால் 4ஆம் வீடு கட்டாயம் பலமடைகின்றது. 4ஆம் தேதியிலே ராகுக்கேது சம்பந்தம் இருப்பதினால் தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. மற்றபடி எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. காரணம், 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 5ஆம் தேதியிலே இருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் முதலில் சொன்னது போல ஆட்சி பெற்ற சனியோடும் பிறகு அவர் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய பலமடைகின்றது. வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்கள் கட்டாயம் இருக்கிறது. சுப செலவுகளும் இருக்கிறது. அதற்காக நீங்கள் கடனும் வாங்கலாம். அந்த கடன்களை சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். கவனச்சிதறல் ஏற்படும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு தாயாரால் சுபவீரியங்களோ அல்லது வீண்வீரிய செலவுகளோ வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதாவது அவரவருடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக அமையும். மற்றபடியாக பலருக்கு வீடுகள் மாற்றமோ அலுவலகங்கள் மாற்றமோ இந்த மாதம் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக பலருக்கு சுபவீரியங்கள் ஏற்படும். கடன்களும் வாங்கலாம். முதலில் சொன்னது போல பழையதை விற்று புதியதை வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கு கட்டாயம் அமையும் என்பதும் 4ஆம் வீட்டு அதிபதியும் தெரிவிக்கின்ற நல்ல பலன்களே ஆகும். மகர ராசிக்கு 5 கூடியவர் சுக்கர பகவான் ஆகின்றார். 5ஆம் தேதியிலே 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் இருக்கின்றார். 5 கூடிய சுக்கரன் ஆரம்பத்திலே 15ஆம் தேதி வரை 2ஆம் தேதியிலே ஆட்சி பெற்ற சனியுடனும் 15ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதியிலே குருவுடன் சேர்ந்து உச்சமடைகின்றார். அவருடைய பார்வை
ஒன்பதாம் வீட்டிற்கு கிடைக்கின்றது. ஐந்தாம் வீட்டிற்கு ஐந்திற்கு அவருடைய பார்வை கிடைப்பதினால் ஐந்தாம் வீட்டின் பலன் மிக மிக பெரிய அளவிலே உங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கட்டாயம் கொடுக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் மனதில் உள்ள ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், தனப்பிராப்தி உண்டாகும். பலருக்கு பேர் புகழ் பட்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை காணலாம். ஐந்து கூடியவர் மூன்றிலே உச்சமடைந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால் பாக்கியமும் உங்களுக்கு ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி பெற்ற குருவின் உடன் இருப்பதனால் சுப செலவுகள் பிள்ளைகள் வகையில் நடக்கும். அது திருமணமோ குழந்தை பாக்கியமோ அல்லது அவருடைய எதிர்கால நலனுக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் இருக்கலாம். ஆக ஐந்தாம் வீட்டு அதிபதி மாதம் ஆரம்பம் முதல் கடைசி வரை சகல விதமான சௌபாகியங்களுடன் உடன் இருப்பதினால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும். பிள்ளைகளும் நிச்சயமாக வளர்ச்சி பாதையில் செல்வார்கள். அதை கண்டு உங்களுடைய மனமும் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பலருக்கு புத்திர பாக்கியம் இந்த காலத்தில் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு ஆர்வக்குடையவர் புதனாகின்றார். ஆரம்பத்திலே அவர் பன்னெண்டிலே இருந்து ஆறாம் வீட்டை பார்க்கின்றார். ஏழாம் தேதி பிறகு அவர் உங்களுடைய ராசியிலே வருவதினாலும் ஆறாம் வீட்டுக்கு எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் உங்களை விட்டு விலகிவிட்டது. வம்பு வழக்கு போட்டி போறாமை பின்னால் உங்களை விமர்சிப்பார்களை தவிர நேருக்கு நேர் உங்களிடத்தில் வரும்போது கூணக்கொம்புடு போடுவார்கள், நேரடியாக உங்களை எதிர்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சந்திரன், அவர் நால்கிரகம். ஏழாம் வீட்டை மூன்றிலே ஆட்சி பெற்ற குரு பகவான் பார்வை செய்கின்றார். ஆரம்பத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்து ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் குறிப்பாக ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினாலும் ஏழை வைத்து பார்க்கும் பொழுது ஏழாம் வீடு பலம் பெறுகின்றது. களத்தீரகாரனும் சுக்கரனும் உச்சமடைகின்றார். பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குறிப்பாக ஏழாம் வீட்டிற்கு ஒன்பதிலே என்ற காரணத்தினால் ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் அற்புதமான முறையிலே திருமணங்களும் நடக்கும். கணவன்மனைக்குள் ஒற்றுமையும் அன்பும் அரவணைப்பும் ஏற்படும். நண்பர்கள் வருகை பயணங்களும் ஏற்படும். வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் உண்டாகும். அதனால் பலவிதமான ஆதாயங்களும் நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள். உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் உங்களுடைய ராசியிலே பதிமூன்றாம் தேதி வரை இருப்பார். பிறகு அவர் ரெண்டிலே சென்று தான் வீட்டை பார்ப்பார். எட்டுக்குடையவர் தான் வீட்டை பார்ப்பதினால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் உங்களை பெரிதாக பாதிக்காது. இருந்தாலும் அவர் ராசிநாதனுடன் இருப்பதினால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இரவில் பயணங்களை தவிர்க்க வேண்டும். வாக்கு விஷயத்தில் நீங்கள் சுத்தமாக யாரிடமும் கோபமாக எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. நல்லதே பேசினாலும் தீயதாக அமையும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலும் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலும் இருக்கின்றார். ஒன்பதாம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலே இருப்பதினால் பாக்கியங்கள் பெருகும். அதுவும் குறிப்பாக பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்ற சுக்கிரனும் குருவும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய ராசியில் இருப்பதினால் பாக்கியங்கள் கட்டாயம் பெருகும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். தனப்பிராப்தி ஏதோ ஒரு வகையில் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் இருந்த சங்கடங்கள் முழுமையாக நீங்கும். தந்தையால் ஒரு சில ஆதாயங்களும் அனுகிரகங்களும் கிடைக்கும். குலதெய்வத்தினுடையும் மகானுடைய ஆசீர்வாதம் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியமும் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்களை தழுவதற்கு கூடுதலாக சந்தர்ப்பங்கள் கூடி வரும். உங்களுடைய ராசிக்கு பத்து கூடியவர் சுக்கர பகவான். பத்திலே ராகுக்கு அது சம்பந்தம் இருக்கின்றது. பத்தாம் வீட்டு அதிபதி தான் வீட்டிற்கு ஆரம்பத்திலே ரெண்டிலும் பிறகும் அவர் மூன்றிலும் உச்சமடைகின்றார். பத்தாம் வீட்டு அதிபதி வலிமை பெறுவதனால் செய்கின்ற தொழிலில் மேன்மை அடையலாம், தொழிலை விருத்தி செய்யலாம். அரசாங்க பணியாளர்களும் தனியார் நிறுவனங்கள் இருப்பவர்களுக்கு இருந்த தங்கு தடைகளும் படிப்படியாக உங்களை விட்டு விலகும். மேலதிகாரிகள் மனமாற்றம் அடைவார்கள். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பார்கள். கீழே இருப்பவர்களும் சொன்ன செயலை கட்டாயம் செய்வார்கள். வேலையிலும் முன்னேற்றமும். தொழிலதிபர்கள் தனது தொழிலை விருத்தி செய்து விருத்தி ஆவார்கள். பல லாபங்களும் பெறுவதற்குண்டான அறிகுறிகள் நிச்சயமாக அவர்களுக்கு தென்படும். பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அடிக்கடி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும். அதனால் தொழில் விருத்தியும் கட்டாயம் ஆவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் செவ்வாய் பகவான். பதினோராம் வீட்டு அதிபதி செவ்வாய் பார்ப்பதினாலும் பதினோராம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனாலும் மூத்த சகோதர வகையில் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். அவருடைய ஆதரவும் அன்பும் பெருகும். எண்ணிய காரியங்களும் முயற்சிகளும் திருவினையாக்கும். ஒரு சிலருக்கு கணவனும் மனைவியும் ஏதோ வகையில் கருத்து வேறுபாடால் பிரிந்து விட்டாலோ அல்லது துணைவியோ இழந்துவிட்டால் மறுமணம் முயற்சி வெற்றியடையும். நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஒரு சில அதிர்ஷ்டங்களும் கணவன் வகையிலோ பிள்ளைகள் வகையிலோ தழுவிக்கொள்ளும். ஆக எண்ணியபடி நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குருபகவான். ஆரம்பத்திலே புதன் ஏழாம் தேதி வரை பன்னெண்டிலே இருப்பார். பன்னெண்டாம் வீட்டதிபதி மூன்றிலே ஆட்சி பெற்றிருப்பதினாலும் அவருடன் யோகாதிபதி சுக்கரன் சேர்வதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குழந்தைகளுக்காகவும் கணவன் மனைவி வகையிலும் இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகள் இருக்காது. ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணம் செல்வதற்கும் அல்லது இன்ப சுற்றுலா பயணம் செல்வதற்கும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் சந்தர்ப்பங்கள் கூடிவரும் என்பதையும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். ஆக பிப்ரவரி மாத பலன்கள் மகர ராசிக்கு தொழில் ரீதியாகவும் தனப்பிராப்தியும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும்
உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வகையிலே அமைந்துள்ளதால் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். விடியற்காலில் எழுந்து சூரிய பகவானை நீங்கள் வணங்குவது அற்புதமான பலன்களை தரும். அருகாமையில் உள்ள திருக்கோயில்களில் நெய் தீபம் ஏற்றுவதும் உங்கள் பூஜை அறையில் மண்ணாலான நெய் விளக்கை 5 ஏற்றுவதும் ஸ்ரீராம ஜெயம் 108 தடவை சொல்வதும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதும் அளவற்ற பலன்களை தரும். முடிந்தவர்கள் நிச்சயமாக ஒரு தடவை தனது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரலாம். கைமேல் பலன்கள் நிச்சயமாக உண்டு. வெள்ளிக்கிழமையில் பசுமாட்டுகளுக்கு அகத்திக்கீரியோ வாழைப்பழமோ, வயதான முதியவர்களுக்கு அன்னதானமும் வஸ்திர தானமும் செய்தால் எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி அற்புதமான பலன்கள் நிச்சயமாக உண்டாகும். நன்றி, வணக்கம்.